Hi guys, today we are going to see interfacing Arduino with Bluetooth model to print character on LCD display. So we will talk about Bluetooth model use panni. So we have terminal mulama kudukra character LCD la print panna vekka porom. So idu engenga use paavum appdin paathamna public announcement like notice board. So wireless notice board adula vandha enna na indha method la applicable agum. So ipo nama coding poi paapom. So LCD use பண்றதனால நம்ம என்ன LCD ஓட header file வந்து இங்க யூஸ் பண்ணிருக்கோம் சோ அதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஒரு character சோ character variables வந்து இங்க declare பண்ணி வச்சிருக்கோம் இதுகாகன்னு பார்த்தோம்னா நம்ம டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காகவும் அத process பண்றதுக்காகவும் சோ அதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா LCD ஓட pins வந்து என்ன இங்க define பண்ணி வச்சிருக்கோம் 13 12 11 10 9 8 சோ 13 12 பார்த்தோம்னா register enable pin remaining 4 pins வந்து data pins சோ LCD ல இருக்க data pins So, LCD ல இருக்க டேட்டா பின்ஸ் வந்துட்டேனா இந்த பின்ஸ் லைக் Arduino ல இருக்க இந்த டிஜிட்டல் பின்ஸ் 11 10 9 8 ஓட கனெக்ட் பண்ணுவோம் சோ செட்டப்ல பார்த்தோம்னா சீரியல் மானிட்டர் இனிஷியலைஸ் பண்ணி வச்சிருக்கோம் அதுக்கு அப்புறம் LCD.begin LCD இனிஷியலைஸ் பண்ணி வச்சிருக்கோம் 16:2 ன்றது சோ 16,2 ன்றது என்னன்னா நம்ம யூஸ் பண்ணிருக்க LCD சோ 16:2 LCD இதுக்கு நமக்கு 20:4 LCD இருக்கு சோ அந்த டைப் யூஸ் பண்ணோம்னா இங்க 20:4 அப்படினு மென்ஷன் பண்ணனும் சோ லூப்ல பார்த்தோம்னா நமக்கு ஒரு கண்டினியூஸாக டேட்டாஸ் வந்துட்டு என்னென்னா மானிட்டர் பண்ணுறதுக்காக இங்கே லூப்பில் வந்துட்டு எழுதியிருக்கோம் ஸோ செக் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் எங்கன்னா இங்கே இருக்கும் ஸோ இந்த செக் ஃபங்க்ஷன் எதுக்காகன்னு பார்த்தோம்னா நம்ம எல்சிடியை வந்துட்டு என்னென்னா கிளியர் பண்ணுறதுக்காக ஸோ இது கால் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சீரியல் ஈவெண்ட் ஸோ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தோம்னா நமக்கு சீரியல் அதாவது டேட்டாஸ் வந்து ஏதாச்சும் வந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ வந்த டேட்டா வேணா ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வைக்கும் ஸோ அந்த வேரியபிளில் இருந்துட்டேனா இன்னொரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணோம் ஸோ அசைன் பண்ணதுக்கப்புறம் என்னென்னா ஸோ இஃப் ஐ கிரேட்டர் தென் 16 அப்படின்ற பட்சத்தில் என்னென்னா வந்திருக்க வேல்யூஸ் வந்து 16 விட அதிகமாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது லைக் என்னென்னா ஐயோட வேல்யூ 16 விட பெருசாக சின்னதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி வைக்கும் ஸோ செக் பண்ணும்போது என்னென்னா அந்த 16ன்ற வேல்யூ என்ன ஒரு வேரியபிள் லைக் அதுக்கு வந்துட்டு அசைன் பண்ணுது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எல்சிடியில் வந்துட்டு என்னென்னா கர்சர் செட் பண்ணி ஸோ அந்த வந்திருக்க டேட்டாஸ் என்னென்னா ஒன் பை ஒன் பிரிண்ட் பண்ணக்கூடியதான் இந்த ஃபங்க்ஷன் ஸோ தட்ஸ் ஆல் ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தோம்னா Arduino Uno வித் எல்சிடி ஸோ Arduino Uno வித் எல்சிடி ஸோ ஆண்ட்ராய்டு ஆப் யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ப்ளூடூத் மாடல் ஸோ ஆண்ட்ராய்டு ஆப் வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ இதுதான் ப்ளூடூத் மாடல் ப்ளூடூத் மாடல் என்னென்னு பார்த்தோம்னா HC05 ப்ளூடூத் மாடல் வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ இப்போ நம்ம கனெக்ஷன் வந்து பார்ப்போம் ஸோ ஆல்ரெடி நம்ம எல்சிடி வந்துட்டு டம்ப் பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி எல்சிடி டம்ப் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ ப்ளூடூத் கனெக்ஷன் மட்டும் நம்ம கொடுக்கணும் ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்னா நம்ம கோடிங் வந்து அப்லோட் பண்ணணும் ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்ததான் ஸோ Arduinoவோட கேபிளை வந்துட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கோடை வந்துட்டு என்னென்னா அப்லோட் பண்ணணும் ஸோ அதுக்கு முன்னாடி என்ன போர்ட் வந்து சூஸ் பண்ணணும் ஸோ போர்ட் வந்து சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணணும் ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸாக பார்த்த கோடிங்கோட அவுட் புட் தான் இங்கே ஷோ ஆகிட்டு இருக்குது ஸோ இப்போ இந்த கோடிங்கோட அவுட் புட் என்னென்னா ஸோ சேஞ்ச் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி வந்துடும் ஸோ இப்போ எம்டியாக இருக்குது ஸோ நம்ம இப்போ ப்ளூடூத்தை வந்து கனெக்ட் பண்ணி ஸோ அது மூலமாக கேரக்டர் வந்து என்னென்னா பிரிண்ட் பண்ண வைப்போம் ஸோ எல்சிடி கனெக்ட் பண்ணிட்டோம் அடுத்தது ப்ளூடூத் வந்து கனெக்ட் பண்ணுவோம் ஸோ ப்ளூடூத்தில் ஆல்ரெடி பார்த்ததான் 4 பின்ஸ் ஸோ கிரவுண்டு ப்ளஸ் 5 வோல்ட் அதுக்கப்புறம் ஆர்எக்ஸ் டிஎக்ஸ் பின்ஸ் ஸோ இதில் பார்த்தோம்னா ஆர்எக்ஸ் பின் ஸோ ஆர்எக்ஸ் பின்னை பார்த்தோம்னா நம்ம இதில் கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா Arduinoவோட டிஎக்ஸ் பின்னை கனெக்ட் பண்ணுவோம் அடுத்தது டிஎக்ஸ் பின் ப்ளூடூத் மாடலோட டிஎக்ஸ் பின்னை ஆர்எக்ஸ் பின்னில் கனெக்ட் பண்ணுவோம் அப்புறம் கிரவுண்டை கிரவுண்டோட கனெக்ட் பண்ணிவிடுவோம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ப்ளஸ் 5 வோல்ட் ஸோ ப்ளஸ் 5 வோல்ட் கொடுத்துட்டோம் ஸோ இப்போ நம்ம பவர் சப்ளை மட்டும் கொடுத்தேன்னா ஸோ பவர் சப்ளை கொடுத்துட்டோம்
So ipo bluetooth vandu connect aagala namba android app oda. So ipo bluetooth connect pannuvom. So app open panniten. So no connect aagala. Hello kekudhu. So not connected. So namba bluetooth vandu choose pannuvom. So connect aagidich. Connected bluetooth HC05. So meleye paathumna connect aanu vandrom. So ipo namba character endha character type pandromo. So ipo or character type panta. So send panniten. So andha character paathumna namak kelsila. So print aayirukku. So ipo again vandittu so a b c d e f okay இப்போ இந்த கைண்ட் ஆஃப் ஆர்டர் சென்ட் பண்ற a b c d e f சென்ட் பண்ணிட்டேன் so lcd ல பார்த்தோம்னா சேம் கரெக்டா so அதே தான் பிரிண்ட் ஆயிருக்கும் so இப்போ so இந்த கரெக்டர் வந்து சென்ட் பண்றேன் ஸோ சென்ட் பண்ணிட்டேன் சேம் அதே கேரக்டர் என்னென்னா ப்ரிண்ட் ஆகிருக்கு ஸோ இது பார்த்தோம்னா ஒயர்லெஸ் நோட்டீஸ் போர்டு ஸோ அந்த செக்டார்ஸில் எல்லாமே நம்ம எந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த எல்சிடிக்கு பதிலாக நம்ம என்னென்னா எல்இடிஸ் ஸோ சம் செக்மெண்ட் ஆஃப் எல்இடிஸ் ஸோ யூஸ் பண்ணி ஸ்க்ரோலிங் டிஸ்பிளே ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணி ப்ளூடூத் மூலமாகவே நம்ம என்னென்னா மெசேஜை வந்து டிஸ்பிளே பண்ணலாம் இதெல்லாம் பார்த்தோம்னா பப்ளிக்கில் ஸோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற இடத்துலலாம் இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் என்னென்னா யூஸ் ஆகும் ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே தேங்க்யூ